டியூப் தமிழ் வணக்கம் இலங்கை தமிழருக்கு விடிவு வேண்டுமா நெருப்பு பார்வை தாயகத்திலிருந்து டிவென்யா டென்மார்க்கில் இருந்து கீசே துறை கேள்வி பதில் நிகழ்வு வணக்கம் எம் உலக புகழ் செய்தியாளரோடு நாங்கள் இணைகின்றோம் புலம்பெயர் தமிழர் முப்பது வருடங்களுக்கு மேலாக ஐநா நோக்கி ஊர்வலம் போகிறார்கள் ஆனால் பயன் எதுவும் கிடைக்கவில்லை ஒரு சிறை கைதியை கூட மனித உரிமை கவுன்சிலால் விடுவிக்க முடியவில்லை அங்கு நாம் இனியும் போக வேண்டுமா நல்ல கேள்வி முதலில் ஊர்வலம் சென்ற தமிழ் அமைப்புகள் தமிழ் மக்கள் உணர்வாளர்கள் அனைவரையும் சிரம் தாழ்த்தி வாழ்த்திக் கொள்ளுகின்றேன் இதுவரை அவர்கள் செய்த பயன் நன்மை தீமை என்பதற்கு அப்பால் அவர்களினுடைய முயற்சியும் பற்றும் போற்றுதற்கு உரியது அதில் மாற்றுக் கருத்திற்கு இடமில்லை இனி விடயத்திற்கு வருவோம் முதலாவது ஐநா தொடர்பான சிந்தனை நம்மிடையே வளர்க்கப்பட்டது எங்கிருந்து என்று பார்க்க வேண்டும் நமது தரம் குன்றிய பாடசாலைகளின் தரமற்ற பாட புத்தகங்களில் இருந்துதான் நாம் அதை பார்த்திருக்கின்றோம் இன்று வரை மேலை நாடுகளில் இருப்பதைப் போல ஒரு நவீன கல்வியால் ஐநாவை விமர்சன பார்வை கொண்டு நாம் பார்க்கவில்லை பார்த்திருந்தால் நம்மை பல விடயங்களில் திருத்தியிருப்போம் இரண்டாவது ஐநா என்பது யார் பெட்ரோல் அடிக்கிறார்களோ அவர்கள் காட்டிய திசையில் ஓடும் வண்டி இதை நாம் இன்று வரை கண்டுபிடிக்கவில்லை மூன்றாவது மனித உரிமை கவுன்சில் என்றால் அதனுடைய அடிப்படைகள் என்றால் அன்று தமிழருக்கும் நாடி இருந்தது அதுபோல சிங்களவர்களுக்கும் நாடு இருந்தது இது வரலாறு சிங்கள இலக்கியங்களே அதை ஒப்புக்கொண்டிருக்கின்றன கொண்டிருக்கின்றன அவ்வாறு இருக்க ஒருவனுக்கு நாட்டை வழங்கி மற்றவனுக்கு நாட்டை வழங்காமல் விட்ட பொழுதே மனித உரிமை தன்னளவில் தோற்று போய்விட்டது அத்தகைய செயலை செய்தவர்களினால் அவர்கள் தவறுகளை மறைக்க உருவாக்கப்பட்டதே மனித உரிமை என்ற கோபம் வஞ்சிக்கப்பட்ட உலக மக்களுக்கு இருக்கின்றது இதை மனித உரிமை கவுன்சிலுக்கு இடித்துரைக்க நாம் தவறிவிட்டோம் இதற்கு ஓர் உதாரணம் ஐக்கிய நாடுகள் சபையின் உலக சுகாதார ஸ்தாபனம் சீனாவுடன் சேர்ந்து இயங்குகின்ற ஊழல் ஸ்தாபனம் என்று அமெரிக்காவே கூறி அதிலிருந்து விலகி அதனுடன் இணைந்து உலகளாவிய கொரோனா தடுப்பூசிகளை போடும் பணியை கூட செய்ய முடியாது என்று நிராகரித்து விட்டது அமெரிக்கா உண்மையை விண்டுரைப்பது போல நமக்கு ஏற்பட்ட நிலைமைகளை விண்டுரைக்க தவறி ஐநாவிடம் வெறுமனே நீதி கேட்கும் ஒருவராக நாம் இருக்கின்றோம் நாலாவது ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமை கவுன்சிலை தமிழருக்கு சரியாக பயன்படுத்த தெரியவில்லை என்று அங்கு பணியாற்றி கொண்டிருக்கின்ற பெயர் குறிப்பிட விரும்பாத தமிழர் ஒருவர் நம்மிடம் கூறுகின்றார் இதற்காக அவர் கூறுகின்ற விளக்கம் தமிழர்கள் ஐநாவிற்கு ஊர்வலம் வருகிற தினத்தன்று உற்சாகமாக வருகின்றார்கள் உணர்வோடு வருகின்றார்கள் அதன் பின்னர் அதை மறந்து விடுகின்றார்கள் பலர் ஐநாவிற்கு உள்ளேயே வர முடியாத அளவு அனுமதி பெறாமலே அங்கு வருகின்றார்கள் இதற்கு உதாரணமாக இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற தமிழர் ஒருவர் ஐநாவிற்கு பேச வந்த பொழுது முறைப்படி அவர் பேசுவதற்கான அனுமதி எதுவும் பெறாத நிலையில் அவ்வாறு ஒருவர் பேச வருவாராக இருந்தால் ஐநா சபை என்பதும் மனித உரிமை கவுன்சில் என்பதும் பொருளாதார சபைகள்தான் ஐயாயிரம் ஜூரோக்களை கட்டித்தான் பேச முடியும் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒன்றரை நிமிடம் பேசுவதற்கு ஐயாயிரம் ஜூரோக்களை கட்டி பேசினார் அதன் பின்னர் ஐநாவில் பேசியதாக தம்பட்டம் அடித்தார் இதுபோல சென்ற தடவை இன்னொரு தமிழ் பிரதிநிதி இலங்கையில் இருந்து வந்து அவருக்கு சுவிட்சர்லாந்தில் சுக இனம் ஏற்பட்ட பொழுது அதற்கான வைத்தியத்தை செய்வதற்கான ஏற்பாடுகளையோ காப்புறுதிகளையோ புலம்பெயர் தமிழர்கள் செய்யாத நிலையில் அவர் வைத்தியம் செய்ய உடனடியாக ஸ்ரீலங்கா திரும்பிய சம்பவமும் நடைபெற்றிருக்கின்றது ஆகவே ஐக்கிய நாடுகள் சபை விவகாரத்தில் தமிழர்கள் புதியதொரு வியூகத்தை வகுக்க வேண்டும் என்கின்றார் அவர் ஐந்தாவது ஐக்கிய நாடுகள் சபையும் மனித உரிமை கவுன்சிலும் இரகசியமாக தமக்கு நிதி வழங்குகின்ற நாடுகளை பிள்ளைகளாக கருதி அவர்களை பாதுகாத்து வருகின்றார்கள் நாடுகள் இல்லாத இனங்களுக்கு அவர்கள் சரியாக நீதியை வழங்குகின்றார்களா என்ற கேள்வியை எழுப்பி புதியதொரு வியூகத்தை நாம் வகுத்து சரியாக லொபி செய்தல் வேண்டும் மக்களை ஆர்ப்பாட்ட ஊர்வலங்களுக்கு அழைத்துச் செல்லுகின்ற பொழுது நமது பணிகளினுடைய தன்மைகளை அவர்களுக்கு விளங்கப்படுத்தி மக்களை அவற்றோடு இணைவுபடுத்தாவிட்டால் இந்த ஊர்வலங்கள் பயனெற்று போய்விடும் என்பதை சொல்ல வேண்டிய தேவை இல்லை புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் குரலை ஐநா கேட்க மறுப்பதேன் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளில் பெரும்பாலானவை ஜனநாயக முறைப்படி தேர்வான அமைப்புகள் அல்ல புலிகள் காலத்தில் நியமிக்கப்பட்டவர்கள் இன்றும் அதே பதவிகளில் தொடர்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகாவது மக்களிடம் அந்த அமைப்புகளை ஒப்படைத்து அவற்றை ஓர் ஜனநாயக கட்டமைப்பாக மாற்றி இருந்தால் அவற்றின் செயற்பாடுகள் ஜனநாயக தன்மையானது தனிநபர் இருந்து தீர்மானம் எடுக்கின்ற அமைப்புகள் அல்ல என்பது அந்த அமைப்புகள் இருக்கின்ற நாடுகளினுடைய அரசுகளுக்கு தெரிந்திருக்கும் அவ்வாறு பரிபூரணமாக தெரியும் பொழுதே அவர்கள் இங்கிருக்கும் தமிழ் அமைப்புகளை தாமும் பரிபூரணமாக நம்புவார்கள் அனைவருடைய தொலைபேசி உரையாடல்களையும் அவர்கள் கேட்க மாட்டார்கள் என்று நாம் கூற முடியாது ஆகவே நம்மிடம் நடைபெறுகின்ற ஜனநாயக தன்மையற்ற உரையாடல்களை அவர்கள் பகுப்பாய்வு செய்வார்கள் என்பதையும் நாம் மறுக்க முடியாது நாம் இருக்கும் பதவி தலைவர் காலத்தில் தலைவர் தந்த பதவி அவர் வந்து சொன்னால் மட்டுமே நாம் விலகுவோம் என்கின்ற குரல்களை இன்று மேலை நாடுகள் முழுவதிலும் கேட்கக்கூடியதாக இருக்கின்றது இது அவர்களினுடைய பிரச்சனை ஆகவே அதற்குள் நாம் தலையிடாவிட்டாலும் கூட அந்த குரலானது நம்முடைய ஜனநாயகம் ஒன்றும் மலரவில்லை என்ற எண்ணத்தை ஏற்படுத்துவதற்கு போதுமானதாக இருக்கின்றது எனவேதான் மேலை நாடுகள் ஜனநாயக கட்டமைப்பு இருந்தாலே நமக்கு உதவும் என்பதை நாம் புரிந்து கொண்டு செயற்பட வேண்டும் எனவே மக்களிடம் சென்று மக்களை இணைத்து ஜனநாயக முறைப்படி நம்மை சீர் செய்து கொள்ள வேண்டியது முக்கியம் நாம் நம்முடைய ஜனநாயகத்தை வளர்த்து கொள்ளாமல் சம்பந்தரும் விக்னேஸ்வரனும் வயதாகியும் இளைஞர்களுக்கு வாய்ப்பை கொடுக்கின்றார்கள் இல்லை என்று இங்கிருந்து விமர்சனங்களை கூறியபடியே முப்பத்தி ஐந்து வருடங்களாக நாம் அதே பதவியில் இருக்கிறோமே சரியா என்று நாம் நம்மை கேட்காமல் இருக்கின்றோமா என்பதையும் கோபமின்றி விமர்சனமின்றி நியாயபூர்வமாக திராசில் போட்டு பார்க்க வேண்டிய கடமை இருக்கின்றது இதை இன்று யாரும் சொல்ல மாட்டார்கள் எல்லோரும் அஞ்சுகின்றார்கள் ஆனால் நாம் நட்புடன் தான் இதை சொல்லுகின்றோம் இவற்றை சீர்திருத்தாவிட்டால் அடுத்த கட்டத்தை கொண்டு செல்ல முடியாது ஏனென்றால் நாம் நம்முடைய ஜனநாயகத்தை மலர்விக்காமல் ஸ்ரீலங்கா அரசிடம் ஜனநாயக உரிமையை கேட்கிறோமா என்ற கேள்வியை நாம் நம்மை நோக்கியே கேட்போமாக இருந்தால் இந்த நிலையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் எனவே இங்கு நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒருவரை ஒருவர் குறை சொல்லுகின்றோம் என்பது அல்ல நமது மக்களுக்கு நல்லதொரு காலம் இருக்கின்றது என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தி நடந்தவைகள் எல்லாம் முடிந்தது இனிமேலாவது நல்லதொரு பாதையில் நாம் இணைந்து அனைத்து தமிழர்களும் கால் வைப்போம் என்கின்ற நல்ல இடத்தை நோக்கி நாம் திரும்ப வேண்டி இருக்கின்றது விமர்சனங்களையும் கோபங்களையும் பழிகூறல்களையும் நிறுத்தி இந்த விவகாரத்தை நீதியாக பார்த்து மக்கள் ஜனநாயகத்தை நாம் வெளிநாடுகளில் வளர்த்தல் வேண்டும் இல்லாவிட்டால் உலக நாடுகள் எமக்காக குரல் கொடுக்காது புலம்பெயர் தமிழர்களின் குரலை அவர்கள் இருக்கின்ற நாடுகளினுடைய அரசுகள் காது கொடுத்து கேட்காவிட்டால் ஐக்கிய நாடுகள் சபை அந்த அரசுகள் கொடுக்கின்ற பணத்தில் தான் வாழ்கின்றது எனவே ஐக்கிய நாடுகள் சபையும் காது கொடுத்து கேட்காது என்பதுதான் உண்மை ஐக்கிய நாடுகள் சபை காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு புதிய வியூகத்தை நாம் அமைக்காமல் இனிமேலும் காலம் தாமதித்தல் கூடாது சரியான தகவலா எரிக் சோல்கேம் அவர்களினுடைய குடுமி சும்மா ஆடாது மகிந்த வடக்கை தர முன்வந்தார் என்று கூறியதால் அவர் எதையோ தர முன்வந்திருக்கின்றார் என்பதை தனது உரை மூலம் அவர் உறுதி செய்திருக்கின்றார் அப்படி தருவதாக சொன்ன மகிந்த ராஜபக்சவிற்குத்தான் இன்று சிங்கள மக்கள் ஏறத்தாழ மூன்றில் இரண்டு பெரும்பான்மை வாக்குகளை வழங்கி வெற்றி பெற செய்திருக்கின்றார்கள் ஆகவே தான் தருவதாக கூறியதை வெளிப்படையாக மகிந்த ராஜபக்ச ஒப்புக்கொண்டு அவற்றையாவது தமிழர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை அவருடைய உரை ஏற்படுத்துகின்றது அந்த வகையில் பந்து மஹிந்த ராஜபக்சவினுடைய கால்களுக்கு போயிருக்கின்றது அவர் மௌனமாகத்தான் இருக்கின்றார் இன்று சிங்கள மக்கள் இருக்கின்ற ஆதரவு மகிந்த அன்று தர முற்பட்ட தீர்வுக்கான ஆதரவு ஆகவே மகிந்த தயக்கமின்றி அதை வழங்கலாம் இரண்டாவது போருக்கு இலங்கையை விட இந்தியாதான் தான் பாரிய பொறுப்பு என்று அவர் கூறுகின்றார் ஆகவே இந்தியா போர் முடிவடைந்து விட்டது இந்தியா ஆசைப்பட்ட விவகாரங்கள் நடைபெற்று தமிழர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இனியும் இந்தியா கோபம் கொள்ளாமல் தன்னை இந்தியா திருத்திக்கொண்டு தமிழர்களினுடைய தீர்வுக்கு குறுக்கே நிற்கல் கூடாது என்கின்ற ஒரு குரலை அவருடைய பேட்டி மறுபக்கமாக பதிவு செய்திருக்கின்றது ஆகவே அந்த இடத்திலும் எரிக் கேம் பாராட்டப்பட வேண்டியவரே ஆனால் எரிக் சோல்கேமினுடைய மத்தியஸ்தம் பற்றிய மதிப்பீட்டை கடந்த பத்தாண்டுகள் அவரைவிட சிறப்பாக நமக்கு காட்டுகின்றன அவரது மத்தியஸ்தத்தால் தமிழர்கள் எல்லாவற்றையும் இழந்து பூச்சிய நிலைக்கு போய்விட்டார்கள் என்பதை இன்று நிதர்சனமாக ஒவ்வொரு தமிழரும் உணர்கின்றார்கள் தமிழர்களுக்கு அவர் எதுவும் செய்யும் நிலையில் இன்று அவருடைய கையில் அதிகாரமோ அவருடைய பேச்சைக் கேட்க இன்று யாருமோ இருப்பதாக தெரியவில்லை அவ்வாறான நிலையில் எரிக் சோல்கேம் எதற்காக இத்தகைய ஒரு கருத்தை கூறினார் என்று நாம் சிந்தித்தோமாக இருந்தால் இந்த விவகாரத்தில் மத்தியஸ்தம் செய்து எரிக் சோல்கெய்ம் தனக்கும் தனது நாட்டுக்கும் ஏறத்தாழ ஒரு தோல்வி களங்கத்தையே ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார் நாளை எழுதப்பட போகின்ற வரலாற்றிலே நோர்வேயின் மத்தியஸ்தம் தோல்வி மத்தியஸ்தம் என்கின்ற வரலாறே எழுதப்பட போகின்றது அதற்கு காரணமானவர் எரிக் தான் என்றும் வரலாறு கூற வாய்ப்பிருக்கின்றது எனவே தன்மீது விழுந்த வரலாற்று களங்கத்தை துடைத்து தான் அவர் முயற்சி எடுக்கின்றாரே அல்லாது தமிழர்களுக்கு நன்மை பிறக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருந்தால் அவருடைய செயற்பாடுகள் என்ன என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அவருடைய செயற்பாடுகள் பூச்சியமாக இருக்கின்ற காரணத்தினால் அவருடைய குரலானது அவர் மீது சுமத்தப்பட்ட களங்கங்களை போக்கி தமிழர்கள் மீது தள்ளிவிட அவர் முயற்சி எடுக்கின்றார் என்பதை என்பதை எளிதாக உணர முடிகின்றது தமிழர்கள் அவருடைய பார்வையில் முட்டாள்கள் தான் ஆனால் எல்லோரும் முட்டாள்கள் இல்லை என்பதை காலம் அவருக்கு எடுத்துரைக்கும் அறியதொரு வாய்ப்பை தந்தமைக்கு நன்றிகள் மீண்டும் சந்திப்போம் நன்றி திவன்யா